எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம பொன்னியின் செல்வன் கதையில் 29வது எபிசோடு வந்திருக்கோம். இது வரைக்கும் ஸ்டோரி எப்படி போயிட்டு இருக்கு, இப்போல்லாம் கொஞ்சம் பிரேக் வந்துடுது ஒரு எபிசோட்லேருந்து இன்னொரு எபிசோடுக்கு. இருந்தாலும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை போர் அடிக்குதா, எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம போன எபிசோடில் நம்ம வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் ரெண்டு பேரும் இளவரசரை பார்த்துட்டு இளவரசர் கூட அனுராதாபுரத்துக்கு வராங்க. அங்கே இலங்கையிலே வந்து ரொம்ப பெரிய திருவிழாவான பெரஹரா ஃபெஸ்டிவல் வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம அருள்மொழிவர்மர் வந்து வந்தியத்தேவனுக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் எடுத்து சொல்கிறாரு. என்ன எதனால் இந்த வந்து திருவிழா நடக்குது, எதனால் எவ்வளோ பெரிய கூட்டம், இந்த ஊர்வலம் போகிறதுல ஒவ்வொரு யானை மேலேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் விளக்கமாக சொல்கிறாரு. இதையெல்லாம் நான் போன எபிசோட்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போன எபிசோட் கேட்டுட்டு என்னோட கசின் ஒருத்தங்க வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் நடக்கிறதாகவும் அதனுடைய பிக்சர்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரஹரா பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு லிங்க்கும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபெஸ்டிவலினுடைய வீடியோவும் எனக்கு ஷேர் பண்ணாங்க. நான் அதையெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு அதை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். அட்லீஸ்ட் அந்த வீடியோ லிங்கையாவது பாருங்கள், பிகாஸ் அந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் கல்கியோட கற்பனையும் வந்து அந்த வீடியோவையும் பார்க்கும்போது எல்லாம் ஒத்துப்போச்சு. இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு இருந்தேன். ஓகே, இன்றைக்கி ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இவங்க மூணு பேரும் அந்த சிங்கமுக தடாகத்துக்கு போய் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா. யாரோ வந்து அவங்கள வர சொல்லி அந்த புத்தர் சிலைக்கு கீழே இருந்த அந்த பூக்களினுடைய மொட்டுக்களினுடைய அளவை பார்த்துட்டு அருள்மொழிவர்மர் வந்து வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியானையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். இப்போ மூணு பேர் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. யார் வர சொன்னாங்க என்ன ஏதுன்னு தெரியாமல். சரி வாங்க கதைக்குள்ளார போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இளவரசர் அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மூணு பேருமே வந்து அந்த சிங்கமுக தடாகத்துக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த குகையினுடைய அடியிலேருந்து ஒரு வெளிச்சம் வருது. வந்தியத்தேவனும் என்னடா அது, இது நம்பலாமா, இந்த இடத்த ஒருவேளை பகைவர்கள் ஏமாற்றி நம்மளை இங்கே வர வச்சுட்டாங்களா, இளவரசர் வந்து ஏமாந்து போயிட்டாரா அப்படின்னு அவன் வந்து ரொம்ப பயத்தோடு தயக்கத்தோடவும் அங்கே நின்றுட்டு இருக்கான். அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர வர நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் தெரியுது அந்த தீவர்த்தி எடுத்துகிட்டு வர்றது ஒரு புத்த பிஷுன்னு. பிஷுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது புத்த மதத்தில் வந்து எல்லாத்தையும் துறந்து சன்னியாசி ஆகி அந்த கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து சேவை செய்கிறவங்க வந்து பிஷுக்கள்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு இருக்காரு. கிட்ட வந்த உடனே நம்ம இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்துட்டு, நீங்கள் இங்கே வராமல் போயிடுவீங்களோன்னு நாங்கள் கவலையாக இருந்தோம், உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அருள்மொழிவர்மர் இருந்துட்டு, ஓ அப்படியா, நான் சொன்ன வாக்கை எப்போவுமே தவற மாட்டேன், நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு தானே வர சொன்னீங்க, கரெக்டாக வந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரும் இருந்துட்டு, ஆமாம்மா உங்களுக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு அவங்க இளவரசர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் உங்களை தனியாக தானே வர சொன்னோம், கூட ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, இவங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அருள்மொழி வர்மர் இருந்துட்டு, கவலையே படாதேங்க, இவங்க ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கை மாதிரி, அதனால தாராளமா இவங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்தியத்தேவனுக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியல, பயங்கர பூரிப்பாக இருக்குது. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம இளவரசரை பார்த்தோம், இன்னும் முழுசாக 2 நாள் கூட ஆகலை, ஆனால் அவர் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு கை மாதிரி நம்மளை சொல்லிட்டாரே அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த பிஷு வந்து நம்ம வந்தியத்தேவனையும் இளவரசரையும் ஆழ்வார்க்கடியானையும் அந்த குகைக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் போகும்போது சொல்லிட்டுதான் போகிறாரு, இந்த குகையினுடைய வழி வந்து வேறு யாருக்குமே தெரியாது, எங்கள் மகா குருக்குள்ளே யார் யார் சீடர்கள் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் தெரியும், இதுக்குள்ளார யாரும் அதிகமாக வரவும் மாட்டாங்க போகவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இங்கே வந்ததாகவும் நீங்கள் வெளியில் போனதாகவும் வந்து நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குகை வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஏதோ நேராக போகிற மாதிரி இல்லை, ஒவ்வொரு பக்கமும் மேடும் பல்லுமா குறுக்கு சந்தவுமா அங்கே இங்கேயும் சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க.
வந்தியத்தேவனுக்கு வந்து இது என்ன இப்படி ஒரு வித்தியாசமான சுரங்கப்பாதையாக இருக்குது, நாம் என்னடானா எப்படியும் போனால் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா இவங்களோட உதவி இல்லாமல் நம்மளால் எங்கேயும் போக முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேக வேகமாக அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கான். அந்த பிஷு நடக்கிற வேகத்துக்கும் இளவரசர் நடக்கிற வேகத்துக்கும் இவங்களால ஈடே கொடுக்க முடியல. ஏன்னா வந்தியத்தேவனுக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் அந்த குகையில் சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நோட்டமாக இருக்குது. அந்த சின்ன தீவர்த்தி வெளிச்சத்தில் அந்த குகையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் இளவரசரோ எதையும் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு நேராக போயிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த சின்ன வெளிச்சத்தில் அந்த குகையில் இருக்கிற சித்திரத்தை எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகழகான சித்திரங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா சின்ன சின்ன புத்தர் சிலைகளும் இருக்குது. அவ்வளோ அழகழகாக இருக்குது ஒவ்வொன்றும். அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய மண்டபத்துக்குள்ளார் வழியாக போகிறாங்க. அந்த மண்டபம் வந்து அப்படியே பளிங்கு கற்கள் அதாவது மார்பிளில் கட்டியிருக்காங்க. அந்த அந்த வெளிச்சத்தில் வந்து ஒவ்வொன்றும் வந்து கண்ணை பறிக்கிற அளவுக்கு அழகாக இருக்குது. அந்த மார்பிள் இருக்கிற மண்டபத்துலேயும் வந்து நிறைய சிலைகள் இருக்குது. ஓ இங்கே தானவோ அப்படின்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மண்டபத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது இன்னொரு மண்டபம் வருது. அந்த மண்டபத்தில் வந்து அதை இந்த போன மண்டபத்தை மார்பிளில் கட்டியிருந்தாங்க. இந்த மண்டபத்தை தகடுகளால் உலோகங்களால் ஆன தகடுகளால் கட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு கலரில் இருக்குது. அப்படி இருக்குது பார்க்குறதுக்கே, ஓ இதுதான் இடமா அப்படின்னு இவங்க நினைக்கும்போது இன்னும் அந்த பிஷு வந்து போய்கிட்டே இருக்காரு. என்னடா இது, எப்போதான் போய் முடிப்பாரோ அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு இருக்குது. ஒரு வழியாக அவங்க இன்னொரு கருங்கல் நிறைஞ்ச மண்டபத்துக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மண்டபத்துக்குள்ளார பயங்கரமான மிகப்பெரிய பெரிய புத்தர் சிலைகள்லாம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒரு புத்தர் நிற்கிற மாதிரியும், ஒருத்தர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியோ, ஒருத்தர் படுத்திருக்கிற மாதிரியோ, ஒருத்தர் ஆசீர்வாதம் வழங்குற மாதிரியும்னு வித்தியாச வித்தியாசமாக சிலைகள் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு வந்து இது என்ன மாதிரி இடம், எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி அவங்க உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த மண்டபத்தில் ஒரு நிறைய வெளிச்சம் வருது. அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய மகாகுரு உட்கார்ந்துருக்காரு. அவரை சுற்றி நிறைய சீடர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அங்கே ஒரு பெரிய அரசு உட்கார்ற மாதிரி ஒரு சிம்மாசனம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்தியத்தேவனுக்கு ஒரே ஆச்சரியமாயிருது. அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய சுரங்க பாதை போட்டு இத்தனை மண்டபங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கூட்டம் நடக்குதா, இதையெல்லாம் வெளியிலேருந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி அளவாக இருக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க மூணு பேர் உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற மற்ற பிஷுக்கள்லாம் வந்து இளவரசரை வரவேற்கிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு அந்த பெரிய ராஜா உட்கார மாதிரி ஒரு தங்க சிம்மாசனம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வேற ஒரு சிம்மாசனம் போட்டிருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் இளவரசரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து நிறையா பேர் வந்து தமிழ் மொழி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பூர்வீக மொழி வந்து வேறு. அவங்க வந்து இந்த மதத்தை பரப்புறதுக்காக இப்படி இலங்கைக்கு வந்திருக்காங்க. இலங்கையில் இருக்காங்க. அங்கே அந்த இருக்கிற விஷுக்களில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம அருள்மொழிவர்மருக்கு அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து தமிழில் அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவர் சொல்லி கூட்டிகிட்டு வந்து இவர் தான் நம்மளுடைய மகாகுரு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இளவரசருக்கு ரொம்ப சந்தோஷமாக தலை வணங்கி அவர் கும்பிடுறாரு. அந்த மகாகுருவும் இளவரசரை வாழ்த்தி உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மகாகுரு சொல்ல சொல்ல அந்த இன்னொரு பிஷு வந்து இளவரசருக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம இளவரசர்கிட்ட அவங்க கேட்குறாங்க, இத்தனை நாளாக இந்த பெரஹரா திருவிழா வந்து கொஞ்ச நாளாக நடுவில் நடக்காமல் இருந்தது. அதாவது ஒரு சுமார் 100 வருஷம் இந்த கதை நடந்துகிட்ருக்கும்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாண்டிய மன்னன் வந்து இலங்கையில் போர் செஞ்சு ஒரு சில இடத்த கைப்பற்றிருந்ததுனால அவங்க வந்து இந்த பெரஹரா திருவிழாவை வந்து நடக்க விடாமல் பண்ணிட்டார். அப்போ நின்று போன திருவிழாவை வந்து மறுபடியும் இளவரசர் இப்போதா வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அதை பார்த்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட தங்களோட நன்றியை வந்து இளவரசருக்கு சொல்கிறாங்க. இளவரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, இது என்னோடய நன்றி இல்லை, இது என்னோடய கடமை, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு சாது சாது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கோஷம் போடுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய குரு வந்து பேச ஆரம்பிக்கிறார் இளவரசரை பார்த்து. நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இடிஞ்சு போன நிறையா புத்த விஹாரங்களை வந்து நீங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ மன்னர்கள் வந்து இந்த நாட்டில் ஆண்டாங்க, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து மன்னர்கள் வந்தாங்க, ஏன் இலங்கையிலேயே சில மன்னர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை போர் நடக்கும்போதும் இங்கே இருக்கிற பெரிய பெரிய சிலைகளோ முக்கியமான இடங்களையோ அவங்க உடச்சி சீரழிச்சிட்டு போனாங்க, யாருமே வந்து அதை சரி செஞ்சு கொடுக்கல. புதுசாக வந்த மன்னர்கள் தங்களோட பற்றுனால புது சிலைகளை உருவாக்குனாங்க, ஆனால் நீங்களோ பெரிய மனசு பண்ணி இங்கே இருக்கிற அந்த உடஞ்சி போன சிதைஞ்சு போன சிலைகளை வந்து சீர்திருத்தம் பண்ணி கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே இந்த அசோகன் அப்படிங்கிற மன்னர் வந்து புத்த மதத்தை கடைப்பிடிச்சார். அவர் வந்து கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் கலந்து ரொம்ப நாள் ஆட்சி செஞ்சார். அதை தான் வந்து நம்ம புத்த பிக்ஷு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் வந்து இந்த புத்த மதத்தை கடைப்பற்றி இவ்வளோ பெரிய நாட்டை வந்து ரொம்ப நாள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் மாதிரி இன்னொருத்தங்க வந்து இந்த நாட்டில் பிறக்கலையே, இந்த உலகத்தில் பிறக்கலையே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் வந்து இதையெல்லாம் எடுத்து பண்ணும்போது ஒருவேளை உங்களோட வம்சத்துலேயும் வந்து நம்ம புத்தபிரானுடைய அருள் இருக்கும் போல் இருக்குது, அதனால நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இளவரசர் இருந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், என்னால் ஆன எந்த காரியம்னாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். அது கேட்டுட்டு அந்த புத்த பிக்ஷு என்ன சொல்வார்னா, அந்த அங்கிருந்த அந்த சிம்மாசனத்தையும் அங்கிருந்த மணிமகுடம் வாள் செங்கோல் அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் காமிச்சு நீங்கள் தான் வந்து இனி இந்த சிம்மாசனத்தை ஏற்றுக்கிட்டு இந்த இலங்கைக்கு மன்னர் ஆகணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கும் பகீர்னாயிரும், என்னமோ நினச்சிட்டு வந்தால் இங்கே என்னமோ நடக்குதுன்னு. நம்ம இளவரசர் முகத்திலேயோ எந்த மாறுதலும் இருக்காது, ரொம்ப அமைதியாக எழுந்திருச்சு நின்று அந்த மகாகுருவை பார்த்து வணங்கி, ஐயா இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்து இந்த சாதாரண சிறுவனுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டுடனே ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏன்னா உங்களோட நடத்தையோ உங்களோட குணத்தையும் பார்த்து எங்கள் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தால் வந்து எல்லாத்துக்கும் நல்லது கிடைக்கும், அதனால தான் உங்களுக்கான இந்த பொறுப்பை உங்கள் கையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம அருள்மொழிவர்மர் இருந்துட்டு என்னங்கிறாரு, ஐயா நான் தஞ்சாவூர் மண்ணில் விளைஞ்சதையும் அந்த காவேரி நீரையும் குடித்து நான் வாழ்ந்தவன், அந்த நாட்டுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே நம்ம மகாகுரு என்னங்கிறாரு, அது எப்படி துரோகமாகும், நாங்கள் வந்து உங்களை துரோகம் செய்ய சொல்லலை, இந்த நாட்டுக்கு நீங்கள் ஆளை வந்திருக்கீங்க, எப்படியும் இது உங்களோட ராஜ்யத்துக்கு கீழே தானே இருக்குது, இந்த பகுதியை நீங்கள் ஆட்சி செஞ்சால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம், ஏன்னா இந்த இந்த இவ்வளோ பெரிய சிம்மாசனத்தில் பெரிய பெரிய சக்கரவர்த்தி துஷ்டகமனு அப்படிங்கிற அரசரை பற்றி பார்த்தோம் இல்லையா, அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து தான் வந்து அவர் ஆட்சி செஞ்சார், அவருக்கு நாங்கள் தான் மணிமகுடம் சூட்டணும், எவ்வளோ அழகாக ஆட்சி புரிஞ்சார், அந்த மாதிரி ஒரு ஆட்சி திருப்ப எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த சிம்மாசனத்தை நாங்கள் யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்வார். இதை கேட்ட உடனே வந்து அருள்மொழிவர்மர் இருந்துட்டு, எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும், இன்னும் இந்த நாட்டினுடைய அரசன் வந்து எங்கேயோ தப்பிச்சு மலை குகையில் வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி இந்த அரியணையில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மகாகுரு இருந்துட்டு, இந்த மாதிரி அரசர்களை வந்து நாங்கள் ஏற்றுக்க விரும்பலை, கொஞ்ச காலமாகவே இலங்கையில் வந்து ஒரு நல்ல அரசர் ஆட்சி புரியறதுக்கு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் நம்மளை பார்த்தோம், ஒரு அரசன் என்ன பண்ணால் தன்னுடைய தந்தையே கொன்னும் ஆட்சியை பிடிச்சான், அப்புறம் ஒரு தம்பி தான் தந்தையை கொன்னான், தம்பி வந்து அண்ணனை கொன்னான், இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஆட்சியே அமையலை, ரொம்ப காலம் கழித்து உங்களை மாதிரி ஒரு இளவரசரை பார்க்கும்போது உங்கள் கையில் இந்த ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறது தப்பில்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இளவரசர் வந்துட்டு, ஐயா நீங்கள் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனால் இந்த சிறுவனுக்கு வந்து இது கொடுப்பனே இல்லை, ஏன்னா நானும் சோழ நாட்டிலேருந்து வந்திருக்கேன், இங்கே நான் வந்தது வந்து சக்கரவர்த்தி சுந்தர சோழனுடைய கட்டளையால் இங்கே வந்தேன், அவரை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது,
அவர் மூலியமாக தான் எது நடந்தாலும் நடக்கணும், இப்போ அவரு இந்த ஆட்சியை நீ எடு அப்படின்னு கையில் அவர் வாயால் சொன்னால் தான் நான் எடுக்க முடியும், இல்லைன்னா என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது கேட்ட உடனே மகாகுரு இருந்துட்டு இப்போ தான் சுந்தர சோழருக்கு உடம்பு சரியில்லாமல் ஏதோ கைதியை பிடிச்சு வச்சுருக்கிற மாதிரி அங்கே பழுவேட்டைகள் பிடிச்சு வச்சுருக்காங்களே, இப்போ போய் நீங்கள் சுந்தர சோழனுடைய வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம இளவரசர் இருந்துட்டு என்னதான் என்னோடய தந்தை நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் இன்னும் சக்கரவர்த்தி அவர் தான், அவர் சொல்கிற கட்டளையின் படி தான் அவர் கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த சமயத்தில் நான் வந்து அவர் கட்டளையை மீறி நான் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்தேன்னா அது நான் செய்கிற பெரிய ராஜ துரோகம் ஆயிரும், என்னை மன்னிச்சிருங்க, என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்வார். இவ்வளோ தூரம் அருள்மொழிவர்மர் தெளிவாக பேசுறது பார்த்துட்டு அந்த மகாகுரு இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சொல்வீங்கன்னு நாங்கள் ஒரு வகையில் எதிர்பார்த்தது தான், அதனால் இன்னும் ஒரு வருடம் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தரோம், அது வரைக்கும் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்து சொல்லுங்கள், ஆனால் இந்த இடத்த பற்றி நீங்கள் இங்கே நடந்ததை பற்றி வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அரசனுக்கே வந்து இங்கே தான் மணிமகுடம் சூட்டணும், அவர் மணிமகுடத்தை சூட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு ஒரே ஒரு தடவை வந்துட்டு போயிருக்காரு, அதனால் இதை பற்றி வெளியே சொல்ல வேண்டாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்களே இப்போ எப்படி உங்களை வந்து இங்கே வர வச்சோமோ அதே மாதிரி உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு செய்தி அனுப்புவோம், அது மூலயமா உங்கள் விருப்பத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதையெல்லாம் பேசினதுக்கப்புறம் சரின்னா அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு கிளம்புவாங்க. வந்தியத்தேவனுக்கும் அவங்க ஒன்றும் அடக்க முடியாது, எப்படி இளவரசர் வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பை நழுவ விடலாம், இந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமியை ஆள்றதுக்கோ கொடுத்து வச்சுருக்கணும், என்னதான் தஞ்சாவூரும் பழையாறையும் பச்சை பசையில் அவ்வளோ அழகாக இருந்தாலும் இலங்கை தீவுக்கு ஈடாகுமா, அவனுக்கு வாய் அவ்வளோ நேரம் மூடி இருந்ததே வந்து எப்படா வெளியே வருவோம், இதை பற்றி இளவரசர்கிட்ட கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். மூணு பேர்த்தையும் அந்த பிஷு வெளியே கொண்டுட்டு வந்து விடுறாரு. அதுக்கப்புறம் மூணு பேரும் பழைய படிக்கு தான் தங்கியிருந்த மண்டபத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த பெஹாரா அந்த ஊர்வலமும் வந்து முக்கால் வாசி முடிவடையுது, கொஞ்சம் தெருவெல்லாம் அமைதியாகுது. அப்போது வந்தியத்தேவன் அவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்ததெல்லாம் போட்டு உடைக்கிறான், என்ன இளவரசரே இப்படி பண்ணிட்டீங்க, தானாக ஒரு பழம் கையில் நழுவி விழும்போது இப்படி தான் தூக்கி எறியறதா, எப்படி நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இளவரசர் இருந்துட்டு என்ன வந்தியத்தேவா நான் என்ன தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் எந்த தப்பான முடிவு எடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வந்தியத்தேவனுக்கு கோபம் வருது, என்ன தப்பான முடிவு எடுக்கலையா, இப்பேற்பட்ட இலங்கை சிம்மாசனம் கைக்கு வரும்போது வேண்டாம் ராஜ துரோகம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போ யார் இங்கே போர் செஞ்சது, நீங்கள் தானே போர் செஞ்சீங்க, நீங்கள் தானே வெற்றி பெற்றீங்க, அப்புறம் இந்த சிம்மாசனத்தில் மட்டும் ஏன் உட்கார மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்பான். அதுக்கு நம்ம இளவரசர் இருந்துட்டு வந்தியத்தேவா நீ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவன் தான் நான், அதனால் இது மாதிரி நான் என்னோடய தந்தை சொல் பேச்சு கேட்டு தான் இங்கே வந்தேன், அவரை மீறி இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா என் தர்மம் சத்தியம் எல்லாம் வீணாக போயிடும், அதனால் நான் எக்காரணத்துக்கு கொண்டு அதை மீறி நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வந்தியத்தேவன் வந்துட்டு ஆமாம் தர்மமாமா சத்தியமாமா, ஏற்கனவே அது மேலேயெல்லாம் எனக்கு கொஞ்சம் அவநம்பிக்கை இருந்தது, இன்னைக்கு அது மேலே இருந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புலம்பிகிட்டே வரான். அவன் புலம்புறது எல்லாம் பார்த்து இளவரசர் சிரிச்சுக்கிட்டே வராரு. இப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்தியத்தேவன் இளவரசரை பார்த்து ஆமாம் நீங்கள் தான் வேண்டாம் நீங்கள், உங்கள் பக்கத்தில் நான் இருந்தேன்ல, என்னை கை காமிச்சு இவனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இளவரசர் சிரிச்சுக்கிட்டு வந்தியத்தேவா இந்த மாதிரி அரியணையெல்லாம் ரொம்ப லேசானதுன்னு நினச்சிட்டியா, நமக்கு கையில் ஈஸியாக வந்ததுனால இதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, எது நமக்கு கைக்கு அப்படியே சாதாரணமாக வந்தாலும் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும், என்னன்னா இந்த மாதிரி புத்த சங்கம் வந்து இதுதான் பெரிய சங்கம்னு கிடையாது, இது மாதிரி இலங்கையில் இன்னும் ரெண்டு மூணு பெரிய சங்கங்கள் இருக்குது,
ஒரு மதத்தை சார்ந்தவங்க வந்து உனக்கு ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நாங்கள் முடிசூட்டுறோன்னு சொன்னால் நீ எப்படி அதை ஒத்துக்குவ? அப்படியே ஒத்துக்கிட்டு நீ முடிசூட்டினா நாளைக்கு அவங்க சொல்கிறதான் நீ கேட்டாகணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ரெண்டு மதங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் வர பிரச்சனைக்கெல்லாம் நீ யாருக்காக தீர்ப்பு வழங்குவ? இது மாதிரி நம்ம மதத்தை சார்ந்த விஷயத்துலாம் நம்ம தலையிடக்கூடாது, அவங்க கையால் என்றைக்குமே செங்கோலை வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினோம்னா அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம நடக்கணும், இதையெல்லாம் புரிஞ்சுக்காமையா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்கும்போது வந்தியத்தேவனுக்கு அப்போ தான் புரியுது, இளவரசர் வந்து புத்திசாலித்தனமாக தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாரு, அவங்க மனசு நோகாமல் உண்மை என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்லிட்டு வந்திருக்காருன்னு அவனுக்கு அப்போ தான் புரியுது. ஒரு பழைய மாளிகை கிட்ட வந்து மூணு பேரை நின்று பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க நின்றுட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தூரத்தில் ஒரு பெண் வந்து கை தட்டி கூப்பிடுறா. இவங்க யார் கூப்பிடுறாங்க அப்படின்னு மூணு பேரை திரும்பி பார்க்கும்போது இளவரசர் முகம் அந்த பெண்ணை பார்த்தோன்னே டக்குன்னு மாறுது. வந்தியத்தேவனுக்கு யார் இந்த பொண்ணு எதுக்காக கை தட்டுறா அப்படின்னு அவங்க அந்த பொண்ணு வந்து சைகை காமிக்கிறா கை தட்டி வாங்க வாங்கன்னு. அந்த பொண்ணு சொன்ன உடனே நம்ம இளவரசர் வந்து வந்தியத்தேவன் ஒரு கையிலையும் ஆழ்வார்க்கடியான இன்னொரு கையிலையும் பிடிச்சிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வெளியே வராரு. அவங்க வெளியே வந்த உடனே அவங்க அந்த ரோட்டு பக்கம் வந்த உடனே அந்த பெரிய அந்த பழைய மாளிகை கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாளிகை இடிஞ்சு தர மட்டமாக கீழே விழுது. வந்தியத்தேவனுக்கு ஆழ்வார்க்கடியானுக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்த மாதிரி இருக்குது. என்னது இது, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே நின்று தானே பேசிகிட்டு இருந்தோம், இந்த பொண்ணு கை தட்டி கூப்பிடலன்னா இந்நேரம் மூணு பேரும் சமாதி ஆயிருப்போம் போல இருக்கே, எப்படி இவ்வளோ பெரிய பழைய மாளிகை திடீர்னு இப்படி இடிஞ்சு விழும், யார் அந்த பொண்ணு எதுக்காக நம்மளை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த நோக்கி வேக வேகமாக போகிறான். வெளிச்சத்தில் அந்த பொண்ணோட முகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. வந்தியத்தேவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இந்த பொண்ணோட முகம் வந்து வேற யார் முகத்தோடவோ ஒத்து போகிற மாதிரி இருக்கே, ஆனால் இவன் பார்க்கறதுக்கு வயசான பொண்ணு மாதிரி இருக்காளே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போக போக அந்த பெண் வந்து ஓடி போயிடுறான், அந்த வீடுக்கு சந்து பக்கமாக ஓடி போயிடுறான். உடனே நம்ம இளவரசர் வந்து வந்தியத்தேவனை கையை பிடிச்சி எங்கே போகிற போகாதே இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வந்தியத்தேவன் வந்துட்டு யார் அந்த பொண்ணு நான் பார்த்தே ஆகணும், யார் அவ எதுக்காக நம்மளுக்கு உதவி செஞ்சா, உதவி செஞ்சாலா இல்லை நம்மளுக்கு எதுலையா மாட்டி விட பார்த்தாளா அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லும்போது இளவரசர் வந்துட்டு கவலைப்படாத வந்தியத்தேவா, அந்த பொண்ணை பற்றி எந்த தப்பும் இல்லை, அவள் நமக்கு உதவி தான் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் இளவரசரே அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லும்போது நீ அவ்வளோ பதட்டப்பட்டதை பார்த்தா உனக்கு அந்த பொண்ணை ஏற்கனவே நீ சந்திச்சிருப்ப போல யாரு நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்தியத்தேவன் வந்துட்டு என்னால் சொல்ல முடியல, அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா வேறு யாரோட முக ஜாடியோ அதில் இருக்குது, ஆனால் அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் பயங்கர வித்தியாசம், இவருக்கு வயசான மாதிரி இதுவும் பழைய துணியெல்லாம் போட்டுட்ருக்கா, அந்த பொண்ணும் பயங்கரமாக புத்தம்புது துணியை போட்டு நகையெல்லாம் போட்டு ஜொலிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இளவரசர் இருந்துட்டு அட சொல்லு யார் அது அப்படின்னு கேட்கும்போது பழுவேட்டையனுடைய மனைவி நந்தினி மாதிரி தெரிகிறா, ஆனால் நந்தினி மாதிரி இல்லையே, அவளோட முகஜாடை இந்த பெண்ணுக்கு இருக்கே அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லும்போது இளவரசர் இருந்துட்டு சரி சரி விடு விடு, இந்த பொண்ணு ஏற்கனவே இந்த மாதிரி என்னை காப்பாத்திருக்கா இன்னும் சில நாட்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம அந்த பழைய மண்டபத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் தான் நம்ம ஆழ்வார்க்கடியான் என்னங்கிறான், நான் சொன்னேன் இல்லையா இந்த பல்லவன் பார்த்திபேந்திரன் வந்து அந்த ராஜபேட்டை ஊருக்குள்ளார் வரும்போது அவனோட குதிரைகளுக்கு பின்னாடி அந்த பள்ளிப்படையில் ரெண்டு ஆளுங்க வந்து நம்ம இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கே உட்காந்துட்டு அந்த பொற்காசுகளை வச்சுட்டு இலங்கைக்கு ரெண்டு பேர் போகணும் காஞ்சிக்கு ரெண்டு பேர் போகணும்னு அந்த ரெண்டு பேர்த்த வந்து நம்ம ஆழ்வார்க்கடியான் கவனிச்சிருப்பான், பார்த்திபேந்திரன் பல்லவன் கூட வந்தவங்கள. அந்த ரெண்டு பேர் இந்த மாளிகை இவங்க நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சுவருக்கு பின்னாடி போனதை வந்து அவன் கவனிச்சிருப்பான், இருந்தாலும் சரி போகிறாங்க அப்படின்னு விட்டுருப்பான். இதை வந்து இப்போ இளவரசர்கிட்ட சொல்வான், இந்த பள்ளிப்படையில் நான் பார்த்தேன் சில பொற்காசுகளை வச்சுட்டு பாண்டிய நாட்டு உதவியாளர்கள் மாதிரி தெரிஞ்சது,
அவங்க வந்து உங்களையும் இளவரசர் ஆதித்த கரிகாலரையும் கொன்னிடுவோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பார்த்திபேந்திரன் பல்லவன் வரும்போது அவங்க பின்னாடி வந்த குதிரைகளில் இவங்களும் வந்ததை நான் கவனித்தேன். இவங்க வந்து நம்ம வந்தியத்தேவன் கூட சொன்னான், அவன் வந்து இலங்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள ஏற்கனவே யாரோ முந்தின நாள் ராத்திரி ரெண்டு பேர் வந்து நிறைய காசு கொடுத்து அவங்கள இலங்கைக்கு வந்தாங்களாமா, அவங்க தான் வந்து இவ்வளோ பெரிய கட்டிடத்தை இடிஞ்சு விழுற மாதிரி ஏதோ சதி பண்ணியிருக்காங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க. இளவரசர் வந்துட்டு, நான் இலங்கைக்கு வந்ததுலேருந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி நடந்தது எல்லாத்துலேயும் வந்து இந்த பொண்ணு ஒருத்தி தான் வந்து என்னை காப்பாற்றிட்டு வரா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவ தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பழைய மண்டபத்தில் ஏற்கனவே தங்கியிருந்தாங்க இல்லையா அனுராதபுரத்தில், அங்கே போகிறாங்க. அவங்க மூணு பேர்த்துக்கும் மூணு படுக்கைகள்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம இளவரசர் போய் ஒன்றில் படுத்துட்டு நம்ம வந்தியத்தேவன் ஒன்றில் படுத்துக்கிறான், ஆழ்வார்க்கடியானும் ஒன்றில் படுத்துக்கிறான். நம்ம இளவரசர் சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாளிகை அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ராஜா வாழ்ந்திருப்பார், இப்போ பாரு எப்படி பால் அடைஞ்சு கிடக்குதுன்னு, அவர் எவ்வளோ அழகாக ஆட்சி செஞ்சார் இந்த இலங்கையை, அவர் வாழ்ந்த இந்த மண்டபத்தில் நாமளும் படுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கேன், நான் சந்தோஷப்படுறேன், சாதாரண மனுஷங்க நாம நமக்கு பாரு வாழ்க்கை எப்படி அமையுது அப்படின்னு இளவரசர் சொல்வார். வந்தியத்தேவன் வந்துட்டு, என்ன அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் வேணால் சாதாரண மனுஷராக இருக்கலாம், நான்லாம் சாதாரண மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அருள்மொழிவர்மர் இருந்துட்டு, புரியுது வந்தியத்தேவா, நீ சாதாரண மனுஷன் இல்லை தான், நீ யாரு, வானர் குலத்திலேருந்து வந்த இளவரசனாச்சே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆழ்வார்க்கடியானும் வானர் குலத்தை பற்றின சிறப்பான ஒரு கவிதைகள் பாடலை வந்தியத்தேவன் பாடும்போது அதனுடைய அர்த்தத்தை வந்து இளவரசருக்கு சொல்லுவான். அதை கேட்டுட்டு இளவரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, உன்னோட குலம் பெருசோ சின்னதோ தெரியல வந்தியத்தேவா, ஆனால் இந்த மாதிரி அழகான பாடல்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்தியத்தேவனுக்கு அந்த காப்பாற்றின பொண்ணு மேலே தான் நோட்டம் போகும். இளவரசரை பார்த்து, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு இளவரசர் இருந்துட்டு, அப்படி அந்த பொண்ணு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரெண்டு பேர் இங்கே வந்து என் கிட்டே வந்து உட்காருங்க, உங்களுக்கு நான் அந்த பொண்ணை பற்றின விவரமான கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ரெண்டு பேரும் அவளோடு கிட்டே வந்து உட்காருவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. அடுத்த எபிசோடில் அவங்கள காப்பாற்றின பொண்ணு யார், அவள் எதுக்காக இளவரசரை எல்லா பக்கமும் காப்பாத்துறா, அவள் எதுக்காக நந்தினி மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அன்டில் தென் ஸ்டே டியூன், டேக் கேர், பை.